இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம், நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன். இன்றைக்கி காலையில் எஸ்பி ஹோமே கேர் பேஜில் வந்துட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அவங்க ஒய்ஃப்க்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, பட் குழந்தைக்கு தலை மேலே இருக்குது, பெட்டெக்ஸ் கீழே இருக்குது, அப்போ எப்படி நார்மல் டெலிவரி ஆகும்? ரொம்ப கவலையோடு கேட்டிருந்தீங்க. ஹோமியோ மெடிசன்ஸ் பிஃபோர், டியூரிங் அண்ட் ஆஃப்டர் டெலிவரி நீங்கள் எப்படி உங்கள் கையில் வச்சுக்கலாம், அது எப்படி உங்களுக்கு உதவும் அப்படின்னு எல்லா பெண்களுக்கும் நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை இருந்தது. நான் இன்றைக்கி போடுறேன்னு அவருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, கவலையே படாதீங்க, இது வரைக்கும் மோர் தென் 300 பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து பெட்டெக்ஸ் கீழே இருக்குது, தலை மேலே இருக்குது, நார்மல் ஆகாதுன்னு கடைசி 38வது வாரத்தில் கூட வந்துட்டு நாங்கள் ரொம்ப டெலிவரிக்கு 10 டேஸ் முன்னாடியெல்லாம் கூட வந்து ஹோமியோ மெடிசன்ஸ் கொடுத்து தலை கீழே திரும்பி இடுப்பு மேலே போய் நார்மல் டெலிவரி ஆன பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. ரொம்ப சிம்பிள், ஹோமியோவில் 2 மெடிசன் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து காலோஃபைலம்னு ஒரு மெடிசன், அது வந்து 30 பவரில் வாங்கிக்கணும். அப்புறம் பல்செட்லான்னு ஒரு மெடிசன், அதுவும் 30 பவரில் வாங்கிக்கணும். இந்த காலோஃபைலம் மெடிசன் சாப்பாட்டுக்கு முன்னாடி 3 நேரமும், இந்த பல்செட்லான்ற மெடிசன் சாப்பாட்டுக்கு பின்னாடி 3 நேரமும் ஒரு 1 வீக் to 10 டேஸ் சாப்பிட்டுட்டு நீங்கள் திருப்பி ஸ்கேன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தலை வந்து கீழேயும் இது பெட்டெக்ஸ் வந்து குழந்தைக்கு மேலேயும் போயிடும், சுகப்பிரசவம் ஆகும், குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. இதோடு நான் சில ஹோமியோ மெடிசன்ஸ் நீங்கள் என்னெல்லாம் எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில் வாங்கி வச்சுக்கலாம் ப்ரெக்னன்சிக்கு பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்கிறேன். முதல்ல அக்கோனைட், அக்கோனைட்டுன்ற மெடிசன் நீங்கள் எல்லாமே 200 பவரில் வாங்கிக்கோங்க, இல்லை 30 பவரில் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ப்ராப்பரான அசிஸ்டன்ஸ் வேணும்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோ டாக்டர்கிட்ட பார்த்து அவங்கக்கிட்டே அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. தலையில் வந்துட்டு அப்போ ஒரு கேப்புட் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கும், குழந்தை பிறக்கும் போது கூட தலை உருண்டு வரும் இல்லை பேபிக்கு, அப்போ பேபிக்குமே அந்த 4 உருண்டு வந்துட்டு நாங்கள் ஹோமியோ மெடிசன்ஸ் என்ன பண்ணுவோம், அஸ்வின் ஆயுஷ் எல்லாருக்குமே நான் பிறந்த அடுத்த செகண்ட்லேருந்து ஹோமியோ மெடிசன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஹோமியோ சைல்டே ஒரு கூட்டமே இருக்குது, அவங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா இது ஹோமியோ மெடிசன்ஸ் வந்து இருக்கிறதுலே சேஃபஸ்ட் பிஃபோர் டியூரிங் அண்ட் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அண்ட் ஃபார் பேபி, நியூ பார்ன் பேபிக்கு எந்த கெமிக்கல்ஸ் எந்த இதுவும் இல்லாமல் ரொம்ப இயற்கை மருத்துவத்தில் ரொம்ப நானோ பார்ட்டிகல்ஸோடு இருக்கிறதுனால பேபிக்கு 0% சைட் எஃபெக்ட்ஸ். நீங்கள் அந்த ஆர்னிக்கா மருந்து குழந்தைக்கு வந்து சும்மா இப்படி ஸ்பூனில் வச்சு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் டிசால்வ் ஒரு ஃபில்லில் ஒரு 0.5 ml அளவுக்கு கொடுத்தீங்கன்னா பேபிக்கு அந்த கேப்புட் ஃபார்மேஷன் அந்த தலையில் கொண்ட மாதிரி இருக்குது அதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக சரியாயிடும். அண்ட் சிசேரியன் டெலிவரிக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த பெயின் அந்த இது எல்லாமே ரொம்ப சரியாகும். ரொம்ப ஆர்னிக்காக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற இன்னொரு மெடிசன் வந்து பெல்லிஸ்பெர், பெல்லிஸ்பெர் 200, இது வந்து நீங்கள் ஆர்னிக்கான்ற மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய மருந்து. ஆர்னிக்காவில் சரியாகாத பாடி பெயின், இது கூட இடுப்பு வலி அந்த எல்லா பெயினும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆயிரும். இது வந்து நீங்கள் பிஃபோர் டெலிவரி இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். சும்மா போட்டே இருந்தால் நல்லா 18th டேவே எழுந்திரிச்சு நான் அப்புறம் கிளினிக் வந்துட்டேன், அந்த டெலிவரி அந்த நைட்டு வரைக்கும் கூட ஓபி பார்த்துருக்கேன், அந்த எந்த சின்ன கஷ்டம் கூட இருக்காது நம்மளுக்கு. அந்த ஒரு பெரிய ஃப்ளூயிட் லாஸ், வைட்டல் லாஸ், அந்த உடம்பு வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அந்த ஸ்டாஃபிஸ் ஆகிரியான ஒரு மருந்து இருக்குது, அது வந்து எமோஷனலாக அப்செட்டாக இருப்பாங்க டெலிவரி அப்போ, சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, ப்ரெக்னன்சி சைக்கோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, ரொம்ப மன அழுத்தம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ். காலோஃபைலம்ன்ற மருந்தையும் சிம்சிஃபிகான ஒரு மருந்து இருக்குது, இது ரெண்டுத்தையும் 15 மினிட்ஸ் இன்டர்வெல்ல போட்டுட்டே இருந்தீங்கன்னா 2 டேஸில் அவங்களுக்கு நல்ல நார்மல் பெயின் வந்துடும். ஜெல்சீமியம்னு ஒரு மருந்து இருக்குது, அது வந்து டெலிவரி ரூமுக்கு போகிறதுக்கு பயம், டெலிவரிலாம் ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க, கம்ப்ளீட்டாக 10 மாதம் ஃப்ரீயாக இருப்பாங்க,
டெலிவரி போ அந்த நிமிஷத்துல நான் கூட ஜெல்சிமியா போட்டுக்கிட்டேன் ஐஷுக்கு, ஏன்னா எனக்கு அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேபி செகண்ட் பேபி அந்த இதுல, பட் திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் பேபி யோசிக்கும் போது திருப்பி அதே பெயின் அதே பீரியட் ப்ராசஸ் நம்ம போகணுமே அப்படின்னு ஒரு ஆன்சர்.